வெல்கம் டு லாரா ஃபுட் சேனல். சிம்பிள் அண்ட் யூனிக் ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொள்ளு ரசம் ரெண்டு விதமாக செய்வாங்க. இந்த வீடியோவில் வேக வச்ச கொள்ளு ரசம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ கொள்ள வேக வச்சு அதிலிருந்து கொள்ளு தண்ணி எடுத்துருக்கேன். நெல்லிக்காய் அளவு புளியை கரைசி வடிகட்டி அதோட தக்காளியை கரைசிக்குங்க. இப்போது பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன், அடுத்து மஞ்சள் கால் டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் ஒன்று சேர்த்துக்குங்க. இப்போ வேக வச்ச கொள்ளு தண்ணியை சேர்த்துக்குங்க. அடுத்து தக்காளி புளி கவசல கொள்ளு தண்ணி கொண்ட சேர்த்துக்குங்க. சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை நுணுக்கி சேர்த்துக்குங்க. வேக வச்ச கொள்ள மசிச்சு சேர்த்துக்குங்க. ரசம் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. டேஸ்ட் பார்த்து உப்பு வேணா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. சளி மற்றும் இருமல் குணமாக உடல் எடை குறைக்க கொள்ளு ரசம் தொடர்ந்து சாப்பிடுங்க. பச்சை கொள்ளு ரசம் லிங்க்ல இருக்கு, பாருங்க. ஒரு கொதி வந்தோனி கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. கொள்ளு ரசம் தயாராயிடுச்சு. நன்றி.